திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷா ஆச்சாரியார் மகேஷ் ஐயர். நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து பல்வேறு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துன்னு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவங்க பகிர்ந்துக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. ரொம்ப சிரமப்படும் போது சார் உங்கள் ஆன்மீக தகவல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்துருக்கு, நாங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஜபங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது. ஒரு தடவை கருங்காலி மாலை, இந்த கருங்காலி மாலை வாங்கி நான் பயன்படுத்தினேன் சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எத்தனையோ விதமான எதிரிகள் இருந்தால் அந்த எதிரிகள்லேருந்து எனக்கு ஒரு விளக்கல் கிடச்சி, எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், வேலை செய்யக்கூடிய இடத்துல அவ்வளவு சத்துருக்கள் சார், அது போட்டதுலேருந்து என்னமோ தெரியல, என்னை யாரும் எதிர்க்கிறது இல்லை, நானும் என்னுடைய வேலையை சரியாக பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது மன திருப்தியை கொடுக்குறது. சரி, இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 5/7/2019 ஸ்ரீவிகாரிடம் ஆணி மாதம் 20ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி திருதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவோணம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்குரிய நாள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரத்தில் ஏற்பட்ட சில தடங்கள், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு அவ்வளோ பலன்கள் தரும்னு சொல்லுவார். ராகுகால பூஜைக்கு அவ்வளோ வெற்றிகளும் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் மகாலட்சுமியை வேண்டிக்கிறது செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லி இன்றைக்கி தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கிறது, நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடையாது, வீட்டில் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகங்களும், நிறைய விஷயங்களில் நீங்கள் இல்லாத எந்த காரியம் நடக்காதுங்கிற மாதிரி நீங்கள் போய் எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுப்பேன். அதிர்ஷ்டமாக ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுறதுனால நீங்கள் இருந்து பண்ணி கொடுப்பேன். ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இருந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம சில நேரங்கள் நம்ம வேலையை எடுத்து போட்டுட்டு பாப்பா இவ்வளோ வேலை இருந்துருக்கேன்னு நினைப்போம். ஆனாலும் மன சந்தோஷத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். சில வேலைகள் செய்யும்பொழுது கை காலில் அடிபடுறது யதார்த்தமாக இருந்தாலும் கவனம் என்பது தேவை. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்ணெய் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, வெற்றி கிடைக்கும், நினச்ச காரியம் நன்மையாக முடியும். சில நேரங்கள் சில குழப்பங்கள் இருந்துருக்கும், ஆனால் தெளிவாகிடுவேன். யாராயினா ஏதோ உங்களுக்கு வழிகாட்டுவா. எல்லா காரியங்கள்லேயும் முயற்சி செய்த விஷயங்கள் லாபகரமாகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா, ஆடிட்டிங் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் லாபகரமாக செயல்படக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் மற்றவங்க கோபத்துக்காக நம்ம ஏதாவது பேச போய் அவள் கோபத்துக்காக இருந்தால் நம்மளே போய் சாரி நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன், எதுக்காக கோச்சுட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன், இந்த மாதிரி யதார்த்தமாக நீங்களே போய் அந்த காரியத்தை சால்வ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. அவளுடைய விருப்பத்தோடு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், நல்ல நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தவா, மைக்ரேஷன் எதிர்பார்த்தவா, இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போகணும், இந்த ஊர்லேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஆன்சைட் வேலை, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்சைட் ஜாப் கிடைக்கிறதுக்குண்டானதாகும். நிறைய திறமை இருக்குது சார், ஆனால் இந்த திறமைகளை என்னை கீழ் நோக்கி தள்ளுறா, என்னால் ஜெயிக்க முடியுது, போராடிண்டே இருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கையில் அந்த வருத்தங்கள்லேருந்து மாறுவேன். சந்தோஷங்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு சில முயற்சிகளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் எண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அது மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள், நல்ல நல்ல காரியங்கள் சில நேரம் திருஷ்டி மாறி சொந்த பந்தத்தினால கெடுக்கப்படலாம். அதனால் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசப்படாது. அவள் நம்மக்கிட்ட வரதே இல்லை, ஆனாலும் நம்ம வீம்புக்கு போய் அவள்கிட்ட பேசின்னு இருக்கோம், அதை வேண்டாம். ஏன்னா திருப்பியும் நான் உன்னை கூப்பிட்டேனாப்பா அப்படின்னு சொல்லி அதில் ஏதாவது பிரச்சனையில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு கல்யாண காரியம் ஒரு நல்ல காரியம் இருக்கும்போது யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடப்படாது முதலே தெரிந்து வச்சுக்கணும். நம்மளுக்கு எதிரியாக இருந்துன்னு அவளை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுருந்தது பிரயோஜனம் கிடையாது. அதனால் உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நல்லது தான், இருப்பினும் அவளுடைய குணாதிசயங்களை அவங்க காமிச்சுன்னு இருக்கங்காட்டி சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கேராக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்கள் செய்தொழிலில் வெற்றியாண்டு எல்லா காரியங்களிலும் பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தன்மைகளில் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில உங்களுக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்களில் தான் முடிவெடுக்க முடியல. வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் யாரையும் ரொம்ப வயசானவாக இருந்தால் கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். கடகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம். வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 எடுத்து பண்ணுவேன். இதை ஜெயிக்கணும், இதை ஜெயிச்சாகணும் அந்த நினைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் தாயார் பேர்லையோ சகோதரி பேர்லையோ அம்மா பேர்லையோ வாங்கிறதுக்குள்ளதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணும்போது உங்கள் பேரில் பண்ணாவா மற்றமா பேரில் இது பண்ணக்கூடாததாக இருந்துருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பேங்க் வேலைகள்லாம் இன்றைக்கி எடுத்து பார்க்குறது, வீட்டுக்குண்டான தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறது, எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தால் எங்கேயாவது குலதெய்வ வழிபாடு பிராயஸ்த வழிபாடு இது போன்ற வழிபாடுகள் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம், வீடு மாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு வீடு மாற்றம், இது போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு உரியதானாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிற. வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பது ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணும்பொழுது பார்த்துட்டேன்னா அப்பா எனக்கு மனசில் நிம்மதி இருந்தால் போதும், மனதளவில் உனக்கு திருப்தி இருந்தால் போதும், பெருசாக ஒன்றும் கிடையாது, என்னுடைய தேவையான விஷயங்கள் பூர்த்தியானப்போ அதுக்கே தடங்களாகிறதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த தடங்கள்லாம் போடும். கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொடுக்குறா இதை விட்டு இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இந்த கடனை வாங்கி அடைக்கிறது, திருப்பி இன்னொரு கடனுக்காக இன்னொரு கடனை வாங்கி அது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய ஆட்கள் தெரியும், பெரிய ஆட்கள் பூரா பழக்கம் இருக்குது, யார்ட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டோம். நம்ம விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் யோசிக்கிறதா இருந்துருப்போம். நல்ல குணங்கள் தான், இன்னொருத்தட்ட கேந்தி நிற்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தான். நம்மளுடைய சொந்த கையில் நம்ம முன்னேற நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் உங்களுக்கு அந்த வைராக்கியம் கைகூடும். அர்த்தாஷ்டம சனினால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் மாறுதல் உண்டாகும். இன்றைக்கி பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தினை கொடுக்கும். கான்ட்ராக்ட் சம்மந்தமான இன்றைக்கி நான் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்துட்டுருக்கேன், நான் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம். ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள். துளாராசி என்பர்கள் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன், பணிவாக பேசி ஒரு காரியத்தை ஜெயிப்பேன், அதட்டி பேசி ஒரு சில விஷயத்தை ஜெயிப்பேன், நகைச்சுவையாக பேசி ஒரு விஷயத்தை ஜெயிப்பேன். உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்துட்டுனா ஆளுக்கு ஏற்ற மாதிரியும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு மனுஷால பார்த்த உடனே அவங்கள பற்றி நல்லது கெட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்கும். வீட்டு கடன் இருந்தால் கடனை முடிக்கணும். அதே மாதிரி கடன் எதிர்பார்த்துன்றவாளுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஹவுஸ் லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் நடக்கும். நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் அந்த திறமை பிரயோஜனப்படுறது இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் பிரயோஜனப்படும். முயற்சி இருந்தால் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம். பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே லாபங்கள் உண்டு. மளிகை கடை வச்சுட்டு இருக்கிறோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறோம், வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, பல்பொருள் அங்காடி நடத்தின்னு இருக்குவாள், நல்ல பணவரவுகள் தரக்கூடிய அற்புதமானது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் கூடிய ஏதோ ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நாள் சேமித்து வச்சுட்டு இருந்தேன், இந்த பணம் இன்றைக்கி பிரயோஜனமாக இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவிக்காக எதேனும் வாங்கி கொடுக்க, மனைவிக்காக கணவர் எதேனும் வாங்கி கொடுக்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பாராட்டுதல்கள் வந்து குவியும், பரிசுகள் வந்து குவியும். இன்றைக்கி பிறந்த நாள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பர்களுக்கு தடங்கள் போய் நிம்மதி கூடி வரத்துக்கு நான் நல்ல நாளாக இருந்தது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் என்னுடைய குழந்தைக்காக இனிமேல் எதிர்காலத்தில் நான் திட்டம் போட்டு வாங்கணும், சம்பாத்தியம் பண்ணணும், வேலை வாய்ப்புக்கு போகணும், மேலே படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் முயற்சி செஞ்சால் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பவர்களே, உறுதியோடு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்க. இந்த உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் ஜெயிக்காமல் விடவே விடாது. எனக்கு எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் அந்த காரியத்தில் ஜெயிச்சாகும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும். பெரிய ஐடி சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பணவரவுகள் உண்டு. பிரிண்ட் மீடியாலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மேலும் பதவிகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். சொந்த பந்தத்தினால சில நேரங்கள் எனக்கு ஏமாற்றி விட்டா அப்படின்னு சொன்னவா திருப்பி உங்களுக்கு பேசி சமரசம் பண்ணி வழக்குகள்லேருந்து விடுபட்டு அந்த பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொத்துக்கள் மூலமான பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூட வரும். ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா அந்த இடத்துல அப்படியே போயிடுத்து எனக்கு என்னமோ லாபமே வரலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை எதேனும் விற்று அதற்குண்டான லாபங்கள் வரத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. முயற்சியில் மட்டும் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நாமப்பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. தனுராசி என்பர்களுக்குண்டான வழிபாடு. மகர ராசி நேரில் ஊக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிச்சா பத்தாது, மற்றவாளும் ஜெயிச்சாகணும். நம்மளால் முடிஞ்ச அறிவுரைகள் மற்றவாளுக்கு சொல்லித்தரணும். யாரும் கஷ்டப்படப்படாது. சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு இருக்கிறவா தன்னுடைய குழந்தைய கஷ்டப்பட்டு ஜெயிச்சு படிக்க வச்சு ஆளாக்குவாள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவளுக்கு நிச்சயம் நல்ல வெற்றிகள் உண்டு. குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு சில நேரங்கள் அவள் பேசுகிறது மனஸ்தாபங்கள் மனசங்கடங்கள் ஏற்பட்டாலும் கவலைப்பட நம்ம குழந்தை தானே அப்படின்னு போயிட்டு இருக்கு. மகராஜ் என்பர்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய தினமாக இந்த தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் வேலை வாய்ப்பில் இருக்கவா சொந்த தொழில் இருக்கவா தொழிலை பெருக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் தேடுவில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சில சமூக விஷயங்கள் இதெல்லாம் நல்லா ஈடுபட்டு நிறைய ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். இல்லாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செயல்பாடுகள் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சில நேரங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வேலைகள் நிறையா இருக்குங்கிட்ட அதில் கவனம் போயிடும். யாரேனும் வேலை கேட்டால் வேலை வாங்கி தரும். திருமணத்துக்காக பண உதவி கேட்டு வந்தால் அது பண உதவி பண்ணுறது. இது போன்ற நிறைய விஷயங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற டீச்சிங் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வர வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, எல்லா காரியத்திலையும் கவனமாக பார்த்து பண்ணுவேன். இருந்தாலும் இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்பொழுது அதே மாதிரி பண்ணும். எதிர்த்து பேசுகிறவாகிட்ட உங்களுடைய பாணியில் நீங்கள் அழகாக மெதுவாக பேசி அந்த காரியத்தை சாதிப்பேன். நம்மகிட்ட போட்டி போட்டவா நம்மகிட்ட நண்பராக மாறக்கூடிய அளவுக்கு வந்துடும். உங்களுடைய பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருந்துருக்கும். சில பொருட்களை நம்ம நிறையா எடுத்துகிட்டு போகும்போது கவனமாக எடுத்துகிட்டு போகணும். எங்கேன்னு விட்டுட்டு வர்றது, யாரும் எடுக்கிறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக மாறுறது. பல வேலைகளில் ஒரு சில வேலைகள் மறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியம் கைகூடும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை பாக்கியங்கள் உண்டு. எதிர்கால வாழ்க்கையில் நம்ம ஜெயித்தாகணுங்கிற பல்வேறு சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி, ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம். ஆன்மீக தகவல் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள் நம்ம தந்துன்னு இருக்கோம். அதுலேயும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த தாந்திரீக பிராயஸ்தம் போது இந்த மந்திரத்துக்கு இன்னும் அதீதமான சக்திகள் உண்டு. இன்றைக்கி நம்ம அதில் எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் எந்த இடத்துல போகும்போது சார் இந்த உடல் உபாதைகளை பற்றி சொல்லுங்க சார், இந்த உடல் உபாதைக்கு ஏதேனும் மந்திரம் சொன்னால்தான் எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு யாராவது உதவி செய்வாள். ஆனால் உடம்பு உபாதைன்னு சொல்லும்போது நம்ம தான் அந்த வேதனையை அனுபவிக்கணும் இல்லையா? அந்த வேதனையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் தரத்துக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருந்தால், அந்த மந்திரம் இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது பெயின் கில்லரான இல்லை, ஆனால் இந்த மந்திரம் பெரிய மாற்றத்தை தரும், உடல்லிருந்து உபாதையிலேருந்து விடுதலை தரும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்பவுமே மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டோம்னா நிச்சயம் நம்ம உடல் உபாதைகளுக்கு மருத்துவம் பார்க்கறது தான் நல்லது. அதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஜபத்தை நம்ம சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மருந்தும் நம்மளுக்கு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரம் தான் இப்போ நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்க்க போகிறோம். ஓம் தந்திரே நமக, ஓம் தந்திரே நமக, ஓம் தந்திரே நமக. இந்த தந்திரே நமகங்கிற மந்திரம் ஒரு சிறப்பான மந்திரம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன்வந்திரியோடைய மந்திரம்னு சொல்லலாம். ஓம் தந்திரே நமக இந்த மந்திரத்தை தினம் தினம் சதா காலம் ஜபிக்கும் பொழுது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அதுவும் காலையில் வேலையில் சூரியோதயத்தப்போ நம்ம சொல்லும் பொழுது நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். இந்த மந்திரம் சொல்லும்போது சப்தமாக சொல்லாமல் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது, பாராயணம் பண்ணுற மாதிரி மெதுவாக இந்த பாராயணம் பண்ணுற மாதிரி இந்த மந்திரத்தை சொல்ல 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 உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் போகும். இதை நான் கிளாஸஸாக எடுக்கும்போது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, உடம்பில் எந்த இடத்துல உபாதைகள் இருக்கோ அந்த இடத்தை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு உண்டான உபாதைகள் நம்ம போகும்னு சொல்லி. உதாரணத்துக்கு அவளுக்கு கை வலி இருந்துட்டுருக்குன்னா நம்ம சிந்தனைகளை பூரா கையில் செலுத்தி இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக அந்த உடல் கூறுகள்லேருந்து மாறுதல்கள் தெரியும், நம்மளுக்கு மாற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த மந்திரத்தில் இருக்குது. இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். இதில் அற்புதமான பலன்கள் இருக்குதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.